வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் கடையில் செகண்ட் ஓடி மேட்ச் நடக்கப்போது அதோட ஃபேண்டஸ் 11 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓடியில் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹம்பன் டோட்டாவில் தான் இந்த மேட்ச் நடக்கப்போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக்கு, பேசருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், இருந்தாலும் பேட்டிங் பேரடைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய ரன்ஸ் வந்திருக்கு, நிறைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால பேட்ஸ்மென்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும், பவுலர்ஸை கேப்டனாக போகிறது அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா சைடை பொறுத்த வரைக்கும் திமித் கருணரத்னே ஓப்பன் பண்ணுறாங்க வித் ஆவிஸ்கா ஃபெர்னாண்டோ. ரெண்டு பேரும் சூப்பராக விளையாண்டாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி அமைஞ்சுது. அதுதான் ஸ்ரீலங்காவோட வின் அப்படின்னு மாதிரியே சொல்லிடலாம். குசல் ஃபெராரியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார், இந்த பிச்சிலே செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேனாக இவரை தான் சொல்லணும், ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் க்வெஸ்சனாக இருக்குது, சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆஞ்சலோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், ஆனால் பவுல் பண்ணுறது அப்படின்றது அதிகமான ஓவர்ஸ் இல்லை. அதே நேரத்தில் பேட்டிங் அப்படின்றவரை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். தனஞ்சய் டிசில்வா பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலராகவும் இருக்கார், நல்ல பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். இருந்தாலும் எந்த அளவுக்கு இந்த பிச் பவுல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. திசரா ஃபெராரியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹார்ட் ஹிட்டர், இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசாக அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, நிறைய மேட்ச் ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்றது கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவரோட ஸ்கில்லுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரூடானை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், ஸ்லாகில் விக்கெட் எடுத்தார், ஸ்லோ பால் வேரியேஷன் அந்த மாதிரி கொடுத்து விக்கெட் எடுக்கிறாரு. வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி பவுல் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வனிண்டு ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபைண்டு, சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பராக பேட்டிங்கும் பண்ணார். போன மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போனது இவர் தான் அப்படின்னே சொல்லிடலாம். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் இல்லை, இந்த பிச்சும் அதே மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக ஸ்பின்னர்ஸ் கசிஸ் கொடுக்காது, பார்க்க வேண்டியது இருக்குது. நிவான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லக்ஷன் சண்டகன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பவுலராக தான் இருந்துட்டுருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி கோச் சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி சேம் 11 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நிரோசன் டிக்வெல்லாவாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் செஞ்சுரி ரெஜிஸ்டர் ஆகலை, அதுக்கு மொதல் மேட்ச் ரெண்டு மேட்ச்லையுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு நிரோசன் டிக்வெல்லா. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் அப்படின்றது டிக்வெல்லாவுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப், சுனில் அம்பரீஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹோப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு வராரு, நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, நல்லாவே விளையாண்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுனில் அம்பரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு பண்ணுறாரு, ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை. டரன் ப்ராவோ பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அப்படின்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டரன் ப்ராவோட ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லலாம். ப்ராக்டிஸ் மேட்ச்சும் நல்லா விளையாண்டார், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாண்டுட்டு வர. ரோஸ்டன் சீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்க வேண்டிய டிஃபால்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிடலாம். பவுலிங் வகையிலேயே நல்லா பண்ணியிருக்கார். ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் செஞ்சுரி ப்ளஸ் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி அள்ளுனார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்கெட் வகையில் நம்ம யோசிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன் லாங் இன்னிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டர், கண்டிப்பாக சூப்பரான பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. மிடில் ஆர்டரில் ஸ்டே பண்ணி விளையாடுவார், எண்டில் வந்தால் கண்டிப்பாக ஹை நல்லா ஹிட் பண்ணுவார். கிரண் போலாட பொறுத்த வரைக்கும் தெரியும், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஆனால் பவுல் பண்ணுவாரா அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது. ரீசெண்டாக அதிகமாக பவுல் பண்ணுறதில்ல, சில நேரத்தில் அவரே வந்து டாமினேட் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைக்கிற சான்ஸ் இல்லை, பயங்கரமாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயரு. ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அவ்வளோ பெருசாக காட்டுறதில்ல ரீசன்ட் டேஸில், நல்ல பிளேயர் அதில் டவுட்டே இல்லை. அதனால் பேட்டிங் அப்படிங்கிற வகையில் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வீசிட்டு இருக்காரு. கீமா பவுலை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் அவரோட பேஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த இதில் விக்கெட் எடுத்துறாரு, அதை பார்க்கலாம். ஆனால் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா விளையாண்டுறாரு. ஹேடன் வால்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபைண்டு, கரீபியனில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார், மேன் ஆஃப் தி சீரியஸ் சூப்பராக பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அவர் லெவல் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் செமையாக இன்டர்நேஷ்னலே சைன் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, அதே நேரத்தில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங் அப்படின்றதையும் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. செல்டன் காட்டல் பொறுத்த வரைக்கும் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்மில் இல்லைங்கிற மாதிரி காட்டுறாரு. ரீசன்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அப்படின்ற க்வெஸ்சன் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சீரியஸ் முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்கார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் 11 பிக் அப்படின்னு பார்க்கும்போது சாய் ஹோப், டரன் ப்ராவோ, திமுத் கருணரத்னே அப்படின்ற மாதிரி டாப்பில் இருக்காங்க, 80+ இருக்காங்க.
ஹீமா பாலும் 80% இருக்காரு. ஹீமா பால் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்லாங்கில் விக்கெட்டும் எடுத்துருவார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ஹவிஸ்கா பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல அசிஸ்ட் கொடுக்குது, நிறைய ரன்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனால. திசாரே ஃபெராரை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் வீசுறாரு, அதே நேரத்தில் மிடில் ஓவரில் நல்லா வீசுறாரு, பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். குசல் ஃபெராரே இஸ்ரூடானா பொறுத்த வரைக்கும் வேரியேஷன், அதே நேரத்தில் ரோஸ்ட் அண்ட் சேஸ் முன்னாடியே இறங்குறாரு. ஜோசப் சூப்பரான பவுலராக இருக்கார், கரண்ட் ஃபார்ம் அப்படின்றது பெருசாக சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் விக்கெட் அசிஸ் கொடுக்காட்டியும் அந்த ஃபார்மே அவருக்கு விக்கெட் எடுத்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஜேசன் ஹோல்டர் அப்படின்ற மாதிரி ஃபினிஷ் ஆகுது. சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப், டரன் பிராவோ, கருணரத்னே, அவிஸ்கா ஃபெர்னாண்டோ, குசல் ஃபெராரே அண்ட் ரோஸ்ட் அண்ட் சீஸ் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பீப்புள் ஹோப்புக்கு தான் போவாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா கரண்ட் ஃபார்ம் அப்படி இருந்துட்டுருக்கு. அகெயின் ஸ்ரீலங்காவும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது குசல் மெண்டிஸ், சுனில் அம்ரீஸ் அண்ட் திசாரே ஃபெராரா அப்படின்னு பார்க்கலாம். குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் எடுக்கலை, 30+ அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். திடீர்னு சைன் அவர் லாங் இன்னிங்ஸ் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். சுனில் அம்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாரு, ஆனால் பெருசாக பர்சன்டேஜ் வைஸ் எடுக்கல. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓப்பனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். திசாரா ஃபெராரே பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், எனி டைம் கொஞ்சம் பால் கிடச்சாலும் பெரிய ஸ்கோர் அடிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதே நேரத்தில் பவுலிங் வகையில் பார்க்கும்போது சடனாக நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அந்த மாதிரி ஒரு இருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்ட் இல்லை, அந்த ஒரு விஷயம் தான் திசாரா ஃபெராரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணார் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட 11 அப்படின்னு பார்க்கும்போது ஹோப்போ நான் கேப்டனாக போட்டிருக்கேன், வைஸ் கேப்டன் குசல் ஃபெராரே போட்டிருக்கேன், நிக்கோலஸ் பூரன் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா குசல் மெண்டிஸ் எடுத்துக்கங்க. குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் வெல் நோன் பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டேரன் ப்ராவோ பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கருணாரத்னே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் நல்லா விளையாண்டார், போன மேட்ச் நல்லா விளையாண்டார். அவிஸ்கர் ஃபெர்னாண்டோ நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். ரோஸ்ட் அண்ட் சேஸ், திசாரா ஃபெராரே, இங்கே கீழே கீமா பால், அல்ஜாரி அண்டு உதானா அப்படின்ற மாதிரி போயிருக்கேன். பூரான் வந்து எக்ஸ்பேக்டாக நம்ம யோசிக்கலாம், இல்லை இந்த இடத்துல குசல் மெண்டிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறேன். இதே மாதிரி நேரத்தில் திசாரா ஃபெராரேக்கு பதிலாக கூட இங்கே மேலே ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி போகலாம். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மனுக்கு பயங்கர ஃபேவர் பண்ணியிருக்கு, டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.